Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube. In this video, we will see the paramedical and nursing courses admission process. Now, in the admission process, government college, we will start the 12th result. So, in the process, the government college, the first step is to start the 19th paramedical courses. First, official website, we will fill online application form and link will release. In the online application, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் அதாவது உங்களுடைய மெயில் ஐடி நீங்க 12th வந்து என்ன மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க இது எல்லாமே நீங்க அதுல வந்து அப்ளை பண்ணுவீங்க அப்ளை பண்ணி உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் ஏமே நீங்க அப்லோட் பண்ணுவீங்க சோ அப்ளிகேஷன்ல இது மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும் என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கறது ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ண மாட்டீங்க சோ இத அப்ளை பண்ணி நீங்க சென்ட் பண்ணி முடிச்ச பிறகு இது ஆன்லைன் மூலமா தான் எல்லாமே நடக்கும் சோ உங்களுடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செப்டம்பர்ல நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுவாங்க சோ இதுவுமே நீங்க வந்து ஆன்லைன் மூலமா தான் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க சோ நீங்க அப்ளிகேஷன் வந்து எங்கேயும் வாங்க போக வேண்டாம் அப்ளிகேஷனை வந்து நீங்க சென்ட் பண்ண வேண்டாம் கவுன்சிலிங்க்கு நீங்க எங்க போயும் அட்டெண்ட் பண்ண வேண்டாம் எல்லாமே ஆன்லைன்ல தான் உங்களுக்கு நடக்கும் சோ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 19 கோர்சஸ்ல என்ன கோர்ஸ் வேணும் இந்த 22 காலேஜ்ல என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்க ஆன்லைன் கவுன்சிலிங்ல தான் அப்ளை பண்ணுவீங்க சோ கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய ரெண்டு அபிஷியல் வெப்சைட் இருக்குது பாத்தீங்களா அந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு நடக்கும் இதுதான் கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணக்கூடிய அட்மிஷன் ப்ராசஸ் இதே இது நீங்க கவர்மெண்ட் காலேஜ் இல்லாம பிரைவேட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரைவேட் காலேஜுக்குமே நம்ம இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாவே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ப்ராசஸ் பண்ணலாம் ஆனா ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது மொத்தம் 6 கோர்சஸ் பிஎஸ்சி நர்சிங் பிபிடி பி ஃபார்ம் பிஓடி ஃபார்மாடி பிபிபி ஃபார்மாடி போஸ்ட் பேச்சுலரேட் ஃபார்மாடி இந்த 6 கோர்சஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு கவுன்சிலிங்க்கு கொடுக்கறாங்க சோ நீங்க அபார்ட் ஃப்ரம் இல்ல எனக்கு வந்து இவ்வளவு கட் ஆஃப் இருக்குது எனக்கு கான்பிடென்டா இருக்குது நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா இதுல நீங்க வந்து அப்ளை பண்ணி கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் ஈவன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்குமே நீங்க ட்ரை பண்ணலாம் இல்ல நான் சேஃபர் சைடுக்கு நான் வந்து பிரைவேட் காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இப்ப நிறைய பிரைவேட் காலேஜஸ்ல வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் ஒன் திங் இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் பிரைவேட் காலேஜ்ல நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இப்ப ஃபில் பண்ணி வைங்க ஆஃப்டர் 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா உங்க மார்க்கை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஓகே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கவர்மெண்ட்ல அப்படின்னா கவர்மெண்ட்ல ப்ராசஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு போங்க அதுக்கு முன்னாடியே இப்பவுமே நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் அட்மிஷன் போனீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் வந்து டொனேஷன் கேட்பாங்க ஸோ அதனாலதான் சொல்றேன் ஸோ ட்ரை டு அவாய்ட் டொனேஷன் கொடுத்து ஜாயின் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ்ங்க இது என்னென்ன ஸ்டெப்புங்கிறது இப்ப திருப்பியும் சிம்பிளா சொல்லிடுறேன் ரெண்டு அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடக்கும் கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துவாங்க சோ அந்த காலேஜ்ல போய் நம்ம போய் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் கவர்மெண்ட் காலேஜோட ப்ரொசீஜர் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா சில கோர்சஸ்க்கும் இதே மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் சோ நீங்க டைரக்டா அட்மிஷன் போடுறதா இருந்தா திருப்பியும் சொல்லிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க டொனேஷன் இல்லாத சில காலேஜா ப்ரிஃபர் பண்ணுங்க அதே மாதிரி எந்த காலேஜ்ல பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத விசாரிச்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்